ஆஸ்திரியாவை இத்தாலியிலிருந்து விரட்டியடித்த பிறகு நெப்போலியன் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாரானார். தம்பிகளா, நீங்கள் எங்களுடைய எல்லைப்புறத்தில் விஷமம் செய்தீர்கள். நாங்களும் கொஞ்சம் விளையாடி பார்க்க தீர்மானித்திருக்கிறோம். ஆஸ்திரிய எல்லைக்குள் நுழைந்து சின்ன சின்ன கிராமங்களை எல்லாம் கைப்பற்ற தொடங்கிய நெப்போலியன் கூடிய சீக்கிரத்தில் மொத்த ஆஸ்திரியாவையும் பிரான்சின் ஆஸ்தியாக எழுதி வாங்கி கொண்டு விட திட்டம். அவ்வளவுதான், ஆஸ்திரியாவுக்கு கதி கலங்கிவிட்டது. ஏற்கனவே இத்தாலியில் நெப்போலியன் பிராண்டடி எப்படி இருக்கும் என்று நன்றாக அனுபவித்து புரிந்து கொண்டவர்களாயிற்றே. அதனால் நெப்போலியனுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து முன்வந்தார்கள். மாற்றுமை தாங்கிய பிரெஞ்சு அரசோ அல்லது மக்களாட்சியோ எதுவும் நன்றாக இருந்து விட்டு போகட்டும். இனிமேல் நாங்கள் உங்கள் வழியில் வரவில்லை. நீங்களும் எங்களை விட்டு விடுங்கள். ஆமென். நெப்போலியன் நினைத்திருந்தால் ஆஸ்திரியாவை இன்னும் கடுமையாக தண்டித்திருக்க முடியும். ஆனால் அவர் இந்த சமாதான ஒப்பந்தத்தை மறுப்பு சொல்லாமல் ஏற்றுக்கொண்டார். இதேபோல் போப்பாண்டவரின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளும் பேப்பல் ஸ்டேட்ஸ் நெப்போலியனுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டன. ஐரோப்பா முழுவதும் நெப்போலியனின் பெயர் பிரபலமாக கொண்டிருந்தது. இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த பாரிஸ் பேர்வழிகள் எரிச்சல் அடையார்கள். பிரான்சை ஆட்சி செய்வது நாங்களா அல்லது நெப்போலியனா? பிரெஞ்சு ராணுவம் ஜெயித்த இடங்களை நசுக்கி தூர எறிவதா அல்லது அவர்களோடு சமாதானம் செய்து கொள்வதா என்று நாங்கள் தானே தீர்மானிக்க வேண்டும். நினைத்த நேரத்தில் எல்லோருடனும் அமைதி புறவை பெறக்கூடுவதற்கு இந்த நெப்போலியன் யார்? அவர்களால் புலம்பத்தான் முடிந்தது. நேரடியாக நெப்போலியன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏன் இப்படி செய்கிற என்று அவரை அதிர்ச்சி கேட்க கூட பயப்பட்டார்கள். காரணம், மக்களிடையே நெப்போலியன் புகழ் ஏறிக்கொண்டிருந்தது. அவருக்கு பலமான இராணுவ ஆதரவும் இருக்கிறது. ஏதாவது சொல்லி அவர் கோபித்துக்கொண்டு இராணுவ புரட்சி நடந்து ஆட்சியை பிடித்துவிட்டால் அப்புறம் கழிச்சு கில்லட்டின் கத்திதான். நெப்போலியன் விஷயத்தில் சிலருக்கு பயம், வேறு சிலருக்கு பொறாமை. காசு கொடுத்து போர் நடந்ததெல்லாம் பிரெஞ்சு அரசாங்கம். இந்த ஆள் என்னடாவென்றால், நான் தான் உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன் என்று இத்தாலி முழுக்க தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறான். இத்தாலி மீனை போட்டு நாளைக்கு பிரான்ஸை பிடித்து விடுவானோ? நெப்போலியனின் முக்கியத்துவத்தை குறைத்தாக வேண்டும் என்று திட்டமிட்டு இன்னொருவரை தேர்ந்தெடுத்து இத்தாலிக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர் பெயர் கல்லன்மேன். பிரெஞ்சு இராணுவத்தின் மிகச்சிறந்த படைத்தலைவர்களில் ஒருவர். அவரைத்தான் இத்தாலியில் நெப்போலியனுடன் இணைத்தளபதியாக நியமித்திருந்தார்கள். அதுவரை நெப்போலியன் பொறுப்பிருந்த படை இப்போது நெப்போலியன் கல்லன்மேன் இருவருடைய தலைமையிலும் சரிபாதியாக பிரிக்கப்பட்டது. அதோடு நிறுத்தாமல் முக்கியத்துவம் வாய்ந்த பல பொறுப்புகளை நெப்போலியனிடமிருந்து பிடுங்கிக் கொண்டார்கள். தான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த வெற்றியை பங்கு போட்டுக் கொள்வதற்கு எங்கெந்தோ ஒரு இணையதளபதி வந்திருக்கிறார் என்றால் நெப்போலியன் சும்மா முதுகு சுழ்ந்து கொண்டிருப்பாரா என்ன? உடனடியாக மேலிடத்துக்கு தன் பாணியில் ஒரு கோப்பமான கடிதம் எழுதினார். அன்புள்ள இராணுவத்தாருக்கு வணக்கம். நலம், நலமறிய ஆவல். ஜெனரல் கல்லன்மேன் பெரிய திறமைசாலிதான், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த இத்தாலிய படையெடுப்பை அவரால் மிகச்சிறப்பாக நடத்த முடியும். ஆனால் ஒரே இடத்தில் இரண்டு பேர் ஒரே போரை பற்றி வெவ்வேறு விதமாக சிந்தித்துக் கொண்டிருப்பது சரிபடாது. உங்களுக்கு என் மீது முழு நம்பிக்கை இருப்பது அவசியம். அது இல்லாவிட்டால் கல்லன்மேனை மொத்த பொறுப்புகளையும் கவனித்துக் கொள்ளட்டும். இருவரும் சேர்ந்து செயல்படுவதில் யாருக்கும் இந்த பிரயோஜனமும் கிடையாது. பிரெஞ்சு இராணுவத்திற்கு தேல் கடித்தார் போல் ஆகிவிட்டது. நெப்போலியன் கோபித்துக் கொண்டு கிளம்பி அந்த நேரம் பார்த்து இத்தாலியில் ஏதேனும் விபரம் நினைந்துவிட்டால் எருவினையே வேண்டாம். இந்த விஷயத்தில் ரிஸ்க் எடுக்க விரும்பாத ஆட்சியாளர்கள் எப்போதும் போல் நெப்போலியனிடமே முழு பொறுப்புகளையும் ஒப்படைக்க முடிவு செய்தார்கள். கல்லன்மேன் ஆஸ்திரம் முதல் சுற்றிலேயே முடிந்து சிதறிவிட்டது. இராணுவத்தை பொறுத்தவரை நெப்போலியன் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்கவோ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவோ விரும்பியதே இல்லை. எது நடந்தாலும் தனது அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்வதில்தான் அவருடைய முழு கவனம் இருந்தது. கடைசி வரை இந்த முயற்சியில் அவருக்கு வெற்றி மட்டுமே கிடைத்தது. இந்த நேரத்தில் நெப்போலியனின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் முளைத்திருந்தன. அவருடைய காதல் மனைவி ஜோசப்பினுக்கு வேறொருவருடன் தொடர்பு ஏற்பட்டிருந்தது. அவர்கள் இருவரும் பகிரங்கமாக பல இடங்களில் சுற்றித்திருந்ததால் உள்ளூரில் நெப்போலியனின் பெயர் பயங்கரமாக ரிப்பேராகி கொண்டிருந்தது. கல்யாணமான இரண்டாவது நாள் இத்தாலிக்கு சென்று விட்ட நெப்போலியனுக்கு ஜோசப்பின் ஞாபகமாகவே இருந்தது. இதனால் தன்னுடைய இராணுவம் எங்காவது ஒரு இடத்தில் முகாம் அமைத்து தங்கினால் உடனே அங்கிருந்து தன் மனைவிக்கு கடிதம் எழுத ஆரம்பித்து விடுவார். இப்படி ஆசை தான் நெப்போலியன் எழுதி அனுப்பிய கடிதங்களில் நீ ஜோசப்பினிடமிருந்து சரியாக பதில் வரவில்லை. அப்படியே வந்தாலும் ஏனோ தானோ என்று ஏதோ கடமைக்கு எழுதியிருப்பார். காதல் ரசமோ குழம்போ சொட்டவில்லை. ஜோசப்பின் இப்படி தன்னை புறக்கணிப்பது போல் நடந்து கொள்வது நெப்போலியனுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அதற்கான காரணம் என்ன என்று ஆர்சல் புருஷனாக கேள்விப்பட்ட போது இந்த வேதனை கோபமாகவும் எரிச்சலாகவும் மாறியது. ஜோசப்பினுக்கு இன்னொருவருடன் தொடர்பு இருக்கிறது. இந்த தகவலை நெப்போலியனால் உடனடியாக நம்பிவிட முடியவில்லை. காரணம், ஜோசப்பின் மீது நெப்போலியன் கொண்டிருந்த அன்பு ஆழமானது. தன்னுடைய திருமண உறவுக்கு உண்மையாக இருக்கவே விரும்பிய அவர் ஜோசப்பினும் அப்படியே நடந்து கொள்வர் என்று நம்பினார். ஆகவே இத்தனை கடிதங்கள் எல்லாவற்றிலும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம்தான் எனக்கும் நினைவாகவே இருக்கிறது. நீ என்னுடன் வந்து தங்கிவிடு ஜோசப்பின். ஆனால் ஜோசப்பின் நெப்போலியனை தொடர்ந்து ஆட்சிப்படுத்திக் கொண்டிருந்தார். மிகவும் வற்புறுத்திய பிறகு கடைசியாக தன் கணவனை பார்க்க கிளம்பி வந்தார் ஜோசப்பின். அவரை பார்த்ததும் நெப்போலியனுக்கு அளவில்லாத சந்தோஷம். அப்போதும் ஜோசப்பின் நெப்போலியனுடன் அதிக நாள் தங்கவில்லை. ஏதோ ஒப்பு பெறாத ஒன்றைய காரணங்களை கூறிவிட்டு ஊருக்கு கிளம்பிவிட்டார். நெப்போலியனின் இத்தாலி ஆக்கிரமிப்பு ஒரு வருட காலத்துக்கு மேல் நீடித்தது. இந்த காலகட்டத்தில் போர் முறைகள் சம்பந்தமான பல விஷயங்களை நேரடியாக முயன்று பார்த்து கற்றுக்கொண்டார். படை வீரர்கள், உப தளபதிகள், ஃபாரஸ்ட் இருக்கும் இராணுவ அதிகாரிகள், ஆட்சி குழுவினர், ஜெயித்த ஊரின் மக்கள்,
அங்குள்ள முன்னாள் பின்னால் ஆட்சியாளர்கள் என்று பலதரப்பட்டவர்களையும் அனுசரித்து கொண்டு போனால்தான் கிடைத்த வெற்றிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதை அனுபவபூர்வமாக புரிந்து கொண்டார். இதன் மூலம் அவருடைய தன்னம்பிக்கை அதிகரித்தது. அரசியல் பதவி கூர்மையாகியது. இது எல்லாமிட முக்கியமாக பிரெஞ்சு அரசாங்கத்தின் பிரதிநிதியாக ஐரோப்பா முழுவதும் புகழ்பெற்ற நெப்போலியன். இத்தாலிய போர் முடிந்து ஃபாரஸ் திரும்பிய நெப்போலியனுக்கு ஆரவாரமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் மத்தியில் அடுத்து என்ன செய்யலாம் என்கிற தீவிரமான யோசனையில் மூழ்கினார். நெப்போலியன் யோசிக்க யோசிக்க ஆற்றில் இருந்தவர்களுக்கு பதற்றம் கூடியது. எப்படியாவது இந்த ஆளை துருதேசம் இதற்காக அனுப்பிட்டால் தான் நிம்மதி என்று நினைத்தார்கள். இத்தாலியை ஜெயித்த நெப்போலியனை உன் வீரத்தை மெச்சினோம். உன்னை போன்ற மகாவீரனுக்கு உள்ளூரில் என்ன வேலை? மறுபடியும் ஒரு பெரிய படைத்தட்டை கொண்டு எங்கேயாவது கண்காண தேசத்துக்கு போய்விடேன். பக்கா சுயநலம்தான். ஆனால் அவர்கள் சொன்ன இந்த யோசனை நெப்போலியனுக்கு பிடித்திருந்தது. போர்க்களம் பழகிவிட்டு நிமானதோடு அவரால் ஃபாரஸில் சும்மா உட்கார்ந்திருக்க முடியவில்லை. ஆகவே மீண்டும் போருக்கு செல்வதென்று நெப்போலியன் தீர்மானித்திருந்தார். இனிமேல் மிச்சமிருப்பது இரண்டு கேள்விகள் தான். யாரோடு, எங்கே? அப்போது பிரான்சின் நீண்ட நாள் விரோதி என்று பார்த்தால் இங்கிலாந்து தான். பிரெஞ்சு படை வீரர்கள் யாரிடமும் நீங்கள் யாரை ஜெயிக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் அவர்களுடைய பதில் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த இங்கிலாந்து பயவில் எப்படியாவது ஜெயிச்சு போகணும் சார். தூக்கத்திலிருந்து எழுப்பி கேட்டாலும் இந்த பிறை தான் சொல்வார்கள். நெப்போலியனுக்கும் அந்த ஆசை இருந்தது. ஜெயிக்க முடியாத சாம்ராஜ்யம் என்று உண்டா? அப்படியே இருந்தாலும் அது பிரான்சாக தான் இருக்க வேண்டும். எப்படியாவது இந்த இங்கிலாந்தின் வாளை ஓட்ட நிறக்க முடிந்தால் நல்லது என்று அவரும் மிக தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அதற்காக உடனடியாக படை தட்டி கொண்டு இங்கிலாந்துக்கு குதிரை பிடித்துவிட முடியாது. கடல் தடுக்கும், இங்கிலாந்து கடற்படை தடுக்கும். அவர்களிடம் சிக்கினால் உயிரோடு பட்டாசு கொழுந்து விடுவார்கள். இங்கிலாந்து ஜெயிக்க வேண்டுமானால் பிரான்சின் கப்பல் படைக்கு பலம் சேர்க்க வேண்டும். அதற்கு குறைந்தது ஒரு வருடமாவது ஆகும். எத்தனை நாள் காத்து கொண்டிருப்பதில் நெப்போலியனுக்கு சம்மந்தமில்லை. அப்படியானால் வேறு என்ன செய்யலாம்? இங்கிலாந்து படைகளை நேரடியாக தாக்குவது இப்போதைக்கு முடியாது. ஆகவே மறைமுகமாக அவர்கள் வயிற்றில் அல்லது முதலமில் தாக்கலாம் என்று தீர்மானித்தார் நெப்போலியன். இதற்காக பிரான்ஸ் இராணுவத்துக்கு நெப்போலியன் சொன்ன யோசனை நாம் எகிப்து மீது படையெடுக்கலாம். எதற்கு? நெப்போலியனின் இந்த ராஜதந்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் மீண்டும் நாம் உலகப்படத்துக்கு திரும்ப வேண்டியிருக்கிறது. நெப்போலியன் பிரெஞ்சு இராணுவத்தில் முன்னேறி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளை இங்கிலாந்து தன்னுடைய காலனியாக மாற்றிக்கொண்டிருந்தது. இந்த நாடுகளை வெறுமனை அடிமைப்படுத்தி வைத்திருப்பதும் நிறுத்திவிடாமல் அவற்றில் தன்னுடைய வியாபார பொருட்களை விற்று நல்ல லாபம் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஐரோப்பாவில் ஒரு மூலையில் இருக்க இங்கிலாந்திலிருந்து ஆசியாவின் கீழ்ப்பகுதியில் இருக்கும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு வியாபார பொருட்கள் வந்து சேர வேண்டுமானால் அதற்கு கப்பல்கள் தான் ஒரே வழி. ஏற்றுமதி வணிகத்தை தங்களுடைய நாட்டு பொருளாதாரத்தின் மிக முக்கியமான அம்சமாக கொண்டிருந்த காரணத்தால் தான் இங்கிலாந்து கடற்படை அத்தனை வலிமையாக இருந்தது. ஆக இங்கிலாந்திலிருந்து அந்நாட்டு பொருள்கள் இந்தியாவுக்குள் பர வேண்டும். அதற்கு என்ன வழி? ரொம்ப சுலபம். இங்கிலாந்தில் புறப்பட்டு மத்திய தரைக்கல் பகுதிக்குள் புகுந்து எகிப்தின் வடக்கெல்லைக்கு வந்துவிட வேண்டும். அதன் பிறகு அங்கிருந்து செங்கடல் வழியாக ஆர்பிகளை தொட்டுவிட்டால் பம்பாயகப்பட்டுவிடும். உலக படத்தில் இந்த கடல் வழிகளை தெளிவாக பார்க்க முடியும். இங்கிலாந்தின் வர்த்தகத்துக்கு இந்த வழி மிக முக்கியமானது என்று புரிந்து கொண்ட நெப்போலியன் அதில் கை வைக்க தீர்மானித்தார். எகிப்தின் வடக்கு கடற்கரை மத்திய தரைக்கலை தொட்டுக்கொண்டிருந்தது. கிழக்கு கடற்கரை செங்கடலை தொட்டுக்கொண்டிருந்தது. போதாதா? எப்படியாவது எகிப்தி பிடித்துவிட்டால் இங்கிலாந்து கப்பல்கள் இந்த வழியை பயன்படுத்த முடியாதபடி தடுத்துவிடலாம். அதன்பின் இங்கிலாந்து கப்பல்களுக்கு கஷ்ட காலம்தான். அவை மத்திய தரைக்கடலுக்குள் நுழையாமல் அட்லாண்டிக் கடல் வழியாக ஆப்பிரிக்காவை சுற்றி கொண்டுதான் இந்தியாவுக்கு வர வேண்டும். இப்படி அவர்கள் தலையை சுற்றி முக்குதிடுவதற்கு ஏகப்பட்ட நாள் பிடிக்கும். செலவு அதிகம், பொருட்கள் வீணாகிவிடும். மொத்தத்தில் பெரிய தலைவலி. வியாபாரத்தை கெடுத்துவிட்டாலே இங்கிலாந்தின் பாதிபலம் குறைந்துவிடும். அதன் பிறகு அவர்களை ஜெயிப்பது சுலபம் என்று நினைத்தார் அவர். நெப்போலியன் எகிப்து மீது படையெடுப்பது ஏன் என்பது சரித்திரத்தில் இன்று வரை தெளிவாக விடை காணப்படாத கேள்வி. வரலாற்று அறிஞர்கள் பல்வேறு காரணங்களை சொன்னாலும் அடிப்படையில் இங்கிலாந்தின் வர்த்தக முதலமை முடிப்பதுதான் நெப்போலியனின் முக்கிய நோக்கமாக இருந்தது. பிரான்ஸ் ஆட்சியாளர்களுக்கு இந்த கணக்கெல்லாம் புரிந்ததா என்று தெரியவில்லை. எப்படியோ நெப்போலியன் ஃபாரஸ்டிலிருந்து வெகு தூரம் சென்றுவிட்டால் போதும் என்று அவை வாழ்த்து வழி அனுப்பிவிட்டார்கள். 10க்கும் மேற்பட்ட கப்பல்களில் சுமார் 35,000 படை வீரர்களோடு கிளம்பினார் நெப்போலியன். இத்தனை கப்பல்கள் எங்கே செல்கின்றன என்கிற விவரம் யாருக்கும் தெரியாதபடி ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. உளவாளிகளை ஏமாற்றுவதற்காக நெப்போலியன் இங்கிலாந்தின் மீது படையெடுக்கப் போகிறார் என்ற செய்தியையும் வேண்டுமென்றே பரப்பினார்கள். இதை கேள்விப்பட்ட இங்கிலாந்து கடற்படை சுறுசுறு படைந்து தயார் நிலையில் இருக்க நெப்போலியன் வேறு வழியில் எகிப்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தார். நெப்போலியனுக்கு பெரும்பாலும் கடற்பயணம் என்றாலே அலர்ச்சி. ஆனால் எகிப்தை பிடிப்பதற்கு வேறு வழியில் செல்வது பேஜார் பிடித்த வேலை. ஆகவே வாந்தியும் தலைவலியுமாக கப்பலில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய உடல்நிலை செய்யாவதற்குள் நாம் அப்போது எகிப்து எப்படி இருந்தது என்பதை சுருக்கமாக பார்த்துவிடலாம். ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் கூப்பிட்ட தூரத்தில் இருந்தாலும் எகிப்து அதுவரை உலக சரித்திரத்தில் அவ்வளவாக முக்கியத்துவம் பெற்றிருக்கவில்லை. எகிப்தின் சில பகுதிகளில் மட்டும் துருக்கியர்கள் கைப்பற்றி வைத்திருந்தார்கள். மற்றபடி சுதந்திர நாடுதான். நெப்போலியனை பொறுத்தவரை முதன்முறையாக ஒரு இஸ்லாமிய தேசத்துக்கு படையெடுத்து செல்கிறார். ஆகவே அந்த நாட்டு மக்களை பற்றியும் அவர்களுடைய சமூக மத நம்பிக்கைகளை பற்றியும் நன்றாக புரிந்து கொள்ள விரும்பினார். இதற்காக கப்பல் பயணம் முழுவதும் இஸ்லாமியர்களின் புனித நூலான குர்ஆன் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பை தான் படித்து கொண்டிருந்தார்.
தன்னுடைய வீரர்களும் குரானை முழுமையாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார். சாதாரணமாகவே எந்த புதிய ஊர் அல்லது நாட்டுக்கு சென்றாலும் அந்த பகுதியின் சரித்திரம், கலாச்சாரம், மக்களை பற்றியெல்லாம் படித்து தெரிந்து கொள்ள விரும்புவார் நெப்போலியன். ஆனால் எகிப்து விஷயத்தில் அவரால் அப்படி எந்த முன் தயாரிப்பிற்கும் செய்து கொள்ள முடியவில்லை. காரணம், மிக நீண்ட சரித்திரம் கொண்ட எகிப்தின் பழமையான வரலாறை கலாச்சாரம் எவையும் முறைப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. இது நெப்போலியனுக்கு மிகுந்த ஆச்சரியம் அளித்தது. எகிப்து பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள அறிவியலாளர்கள், பொறியியல் அறிஞர்கள், கல்வியாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், ஓவியர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட இந்த நிபுணர் குழு ஒன்றையும் தன்னோடு அழைத்துச் சென்றார். இன்றைக்கு நமக்கு பழங்கால எகிப்து பற்றி வாசிக்க கிடைக்கிற பெரும்பாலான விஷயங்கள் இப்படி நெப்போலியனின் முயற்சியால் தோண்டி எடுக்கப்பட்டவைதான். வெறுமனே நாட்டை இப்படி பெரிதும் நடத்தி கொள்ளாமல் பல்வேறு நிபுணர்களின் உதவியோடு அந்நாட்டின் சரித்திரம், கலாச்சாரம், நாகரிகம், மக்களின் பழக்க வழக்கங்களையெல்லாம் முறைப்படி பதிவு செய்து வைக்க விரும்பியவர் அவர். எகிப்தின் கால் பதிப்பதற்கு முன் நெப்போலியன் தன்னுடைய படை வீரர்களுக்கு சொன்ன சில கட்டளைகள் அல்லது அறிவுரைகள் மிக முக்கியமானவை. நம்முடைய இந்த போர் உலக சரித்திரத்தில் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது. எகிப்தில் நாம் இஸ்லாமியர்களுடன் சேர்ந்து வாழ அல்லது பணியாற்ற வேண்டியிருக்கும். இஸ்லாமியர்களின் முக்கிய கோட்பாடு இறைவன் ஒருவனே, அவனை தூதர் முகமது நபி என்பது. நாம் இந்த நாட்டை ஜெயித்தாலும் எங்களோ இஸ்லாமியர்களை பகைத்து கொள்ளக்கூடாது. அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களுடைய திருமறையான குர்ஆனையும் போற்ற வேண்டும். இங்குள்ளவர்களின் பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகள் நம்முடைய ஐரோப்பாவில் இருந்து முற்றிலும் மாறுபட்டவை. அதை மதித்து நடக்க நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். பெண்களை மரியாதையுடன் நடத்துங்கள். கொள்ளையடிக்காதீர்கள். மசூதிகள், வழிபாட்டு இடங்களை சேதப்படுத்தாதீர்கள். நெப்போலியனை பொறுத்தவரை எகிப்து என்கிற தேசம் பிரான்சின் கட்டுப்பாடில் இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் அங்குள்ளவர்களை பகைத்து கொண்டு அதை சாதித்து விட முடியாது என்பதில் அவர் மிக தெளிவாக இருந்தார். புத்திசாலித்தனமான போர்வதிகளின் மூலம் ஒரு நாட்டை ஜெயிப்பது சுலபம். ஆனால் அந்த வெற்றி நிலைத்து நிற்க வேண்டுமானால் உள்ளூர் மக்கள் நம்மை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று நினைக்காமல் அன்பான நண்பர்களாக நினைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்காக எகிப்து இஸ்லாமியர்களை மதித்து அவர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டியிருக்கணும் அவசியத்தை தன்னுடைய படை வீரர்களுக்கு புரியும்படி வைத்து சொன்னார். நெப்போலியனின் இந்த எச்சரிக்கை உணர்வுக்கு இன்னொரு காரணமும் இருந்தது. ஐரோப்பாவுக்கு வெளியே உள்ள நாடுகள் அங்கிருந்து வருகிறவர்கள் எல்லோரையும் கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்தவர்கள் என்று நினைப்பது அந்த கால வழக்கம். இதனால் உண்டாகக்கூடிய ஆரம்ப சலசலப்புகள், எதிர்ப்புகளை தவிர்ப்பதற்காக நாங்கள் உங்கள் கிறிஸ்தவர்களாக வரவேயில்லை என்று உழக்க சொல்ல வேண்டிய கட்டாயம் நெப்போலியன் எனக்கு இருந்தது. இஸ்லாம் பற்றி அவர் நிறைய வாசித்து தெரிந்து கொண்டதற்கும் இஸ்லாமிய மதவர்களை மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதற்கும் இந்த முக்கியமான காரணம். நெப்போலியனின் இந்த மதசார்பின்மை அல்லது சகிப்புத்தன்மையை அவருடைய விரோதிகள் ஃபாரஸில் வேறு விதமாக கதை பரப்பினார்கள். நெப்போலியன் தன்னுடைய படைகளில் இஸ்லாமியர்களை பெரும் எண்ணிக்கையில் சேர்த்துக் கொள்கிறார்கள் தொடங்கி அவரே முஸ்லீமாக மாறிவிட்டார் என்று வதந்திகள் பரவின. அப்படியெல்லாம் இல்லை, நான் முஸ்லீம்களின் நண்பன், இஸ்லாம் மதத்தை மதிக்கிறேன், முகமது நபியை போற்றுகிறேன், ஆனால் முஸ்லீமாக மாறிவிடவில்லை. இப்படி நெப்போலியன் அறிக்கை விட வேண்டியதாயிற்று. எகிப்தை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் நெப்போலியனின் படைகள் அங்கே வந்திறங்கின. எல்லை பகுதியில் இருந்த சில பிரதேசங்கள் அவர்களிடம் சரணடைந்தன. மற்றவர்களை மிரட்டி பணி வைக்க வேண்டியிருந்தது. அலெக்சாண்ட்ரியா என்ற முக்கிய நகரத்தை கைப்பற்றிய பிறகு நெப்போலியனின் படைகள் தலைநகரம் கெய்ரோ நோக்கி பயணமாகின. அங்கே மாமலுக் என்ற வம்சத்தை சேர்ந்தவர்களுடன் அவர்கள் போரிட வேண்டியிருந்தது. பிரெஞ்சு படைகள் கெய்ரோவை அடையும் முன் மாமலுக் படைகள் அவர்களை எதிர்கொண்டு தாக்க தொடங்கினார்கள். பிரமிட் போர், த பேட்டில் ஆஃப் த பிரமிட்ஸ், 1798 ஜூலை என்று அழைக்கப்படும் இந்த போர் நெப்போலியனுக்கு கடும் சவாலாக அமைந்தது. பல நூற்றாண்டுகளாக இந்த பகுதிகளை அடிமைப்படுத்தி வைத்திருந்த மாமலுக் வம்சத்தினர் முரட்டுத்தனமான வீரர்களாக இருந்தார்கள். எண்ணிக்கையிலும் அதிகமாக இருந்தார்கள். குறிப்பாக அவர்களுடைய குதிரைப்படை பிரெஞ்சு வீரர்களை ஆவேசத்துடன் தாக்கியது. ஆனால் நெப்போலியன் படை என் போர் நிறுத்திகள் அவர்களிடமில்லை. நெப்போலியன் தனது குதிரைப்படை மற்றும் காலாட்படை வீரர்களை தபாலாக தீர்மானித்தார். நம்மிடமும் குதிரைகள் உண்டு, ஆனால் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஆகவே விலை சென்று ஆபத்தை விலைக்கு வாங்கிக் கொள்ள வேண்டாம் என்று முடிவெடுத்தார். குதிரை காலாட்படைகளை சுற்றி பீரங்கிகள், கனரக துப்பாக்கிகள் ஏந்தி வீரர்கள் நிறுத்தப்பட்டார்கள். இதனால் மாமலுக் வீரர்கள் எப்படி சுற்றி வந்தாலும் அவர்கள் பிரெஞ்சு பீரங்கிகளையோ துப்பாக்கிகளையோ தான் சந்திக்க வேண்டியிருந்தது. ஒவ்வொருவராக நெருங்க நெருங்க நெப்போலியன் வீரர்கள் சுட்டு தள்ளி கொண்டே இருந்தார்கள். 2 மணி நேரம் மாமலுக் படைகள் சிதறி போய் சிதறிவிட்டன. கெய்ரோவில் இருந்த மீதி மாமலுக் வீரர்களும் தப்பித்து ஓடிப்போனார்கள். இதன் மூலம் கெய்ரோ நகரமும் பெரும்பான்மை ஹேப்தும் பிரெஞ்சு பாற்றின் கட்டுப்பாடில் வந்தது. நெப்போலியனுக்கு மிக முக்கியமான வெற்றி இது. ஆனால் அப்பா அழா என்று சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு வெற்றியை கொண்டாட முடியவில்லை. காரணம், பிரமிட் போர் 21 ஜூலை 1798 முடிந்து 10 நாள்களில் 1-2 ஆகஸ்ட் நிகழ்ந்த வேறொரு போர் அவர்களுடைய முந்தைய வெற்றியை நசுக்கி தேய்த்து அழித்துவிட்டது. நெப்போலியன் பிரான்ஸ் அறிந்து கிளம்பிய போது அவர் எங்கே போகிறார், எதற்காக போகிறார் என்று யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. ஆனால் இந்த ஆள் ஏதோ விஷமம் பண்ண போகிறார் என்பது மட்டும் இங்கிலாந்துக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஆரம்பத்தில் அவர் இங்கிலாந்தை தாக்க வருவார் என்றுதான் அவர்களை எதிர்பார்த்திருந்தார்கள். அவருடைய படையை எதிர்கொள்வதற்கான ஏற்பாடுகளோடு காத்திருந்தார்கள்.
ஆனால் நெப்போலியன் வேறு திசையில் செல்ல இங்கிலாந்து கடற்படைக்கு ஏமாற்றம். நெப்போலியன் இங்கேதான் போனார் என்று துப்பறிய ஆரம்பித்தார்கள். மத்திய தரைக்கடல் பகுதி முழுவதும் இங்கிலாந்து கப்பல்கள் பிரெஞ்சு கப்பல்களை தேடி அலைந்தன. இதற்குள் அவர்களுடைய கண்ணில் மண்ணை தூவிய சந்தோஷத்துடன் நெப்போலியன் எகிப்தில் வந்து இறங்கி அதன் பெரும்பகுதியை கைப்பற்ற இங்கிலாந்து அடுத்த இடத்தை யோசித்தது. நெப்போலியனின் படைகள் எகிப்தை ஜெயித்திருக்கலாம், ஆனால் அவர்கள் அங்கே வந்து இணங்கிய கப்பல் கடலில் தானே இருக்க வேண்டும். நெப்போலியன் எங்கே, நெப்போலியன் எங்கே என்று மத்திய தரைகள் தண்ணீரை சளித்துக் கொண்டிருந்த இங்கிலாந்து கடற்படை கண்களில் இந்த பிரெஞ்சு கப்பல்கள் சிக்கின. அந்த இங்கிலாந்து கடற்படை தலைவரின் பெயர் நெல்சன். நெப்போலியன் சரித்திரத்தில் அவருக்கு ஒரு நேரடி வில்லன் உண்டு என்றால் அது இந்த நெல்சன் தான். தரையில் நெப்போலியன் மகாவீரர் என்றால் கடலில் நெல்சன். இங்கிலாந்து கடற்படையின் அசைக்க முடியாத பலத்துக்கு நெல்சன் ஒரு மிக முக்கியமான காரணம். அப்பேற்பட்ட நெல்சனின் கண்களில் சில பிரெஞ்சு கப்பல்கள் சிக்கினால் சும்மா இருப்பாரா, சுற்றி வளைத்து பிடித்தாக வேண்டுமென்று முடிவு செய்தார். நெல்சன் தலைமையிலான இங்கிலாந்து கடற்படையின் 14 கப்பல்கள் இருந்தன. பிரான்ஸ் தரப்பில் 15 கப்பல்கள். எண்ணிக்கையா முக்கியம்? நெல்சன் மற்றும் அவருடைய உப தளபதிகளின் அனுபவம் டைட்டானிக் சைஸ் என்றால் பிரெஞ்சு கப்பல்களின் தளபதிக்கு கட்டுமாய் சைஸ் கூட அனுபவம் கிடையாது. தவிர நெப்போலியனும் அப்போது பக்கத்தில் இல்லை. நெல்சனும் அவருடைய மற்ற தளபதிகளும் பிரெஞ்சு படைகளை சுற்றி வளைத்தார்கள். ராத்திரி நேரம் என்று கூட பார்க்காமல் தாக்க தொடங்கிவிட்டார்கள். ஆவேசமான அந்த தாக்குதலில் பெரும்பாலான பிரெஞ்சு கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டன. சிலது சொக்கப்பனை கொளுத்தப்பட்டன. சிலது இங்கிலாந்து கப்பல்களால் கைப்பற்றப்பட்டன. தப்பித்து பிழைக்க முடிந்தவை 4 கப்பல்கள்தான். நைல் போர், பேட்டில் ஆஃப் த நைல் என்று வர்ணிக்கப்பட்ட இந்த போருக்கும் நெப்போலியனுக்கும் எந்த நேரடி சம்பந்தமும் இல்லை. ஆனால் அவரும் அவருடைய படை வீரர்களும் அமர்க்களமாக வந்திறங்கிய பெரும்பாலான கப்பல்கள் நெல்சனால் அழிக்கப்பட்டன. அது மட்டுமில்லை, நெப்போலியன் தன் படைகளோடு இங்கேதான் பக்கத்தில் இருக்கின்றான் என்னும் ஒப்பம் பிடித்த இங்கிலாந்து கப்பல் படை அந்த பகுதியை சுற்றிலும் அவர்களுடைய கப்பல்களால் வலுவான வேலி அமைத்தார்கள். இனிமேல் இங்கிருந்து ஒரு குஞ்சு குள்வான் கூட கடல் வழியே பிரான்சுக்கு திரும்பிச் செல்ல முடியாது. பிரான்சிலிருந்து கூடுதல் படைகள், உதவி பொருள், ஏன் சாப்பாடு கூட வரவழைக்க முடியாது. நெல்சன் நடுக்கடலில் வில்லன் சிரிப்பு செய்து கொண்டிருந்தார். நெப்போலியனின் இராணுவ வாழ்க்கையில் எதிர்கொண்ட மிகப்பெரிய சிக்கல் இது. டென்ஷன் ஆகாமல் இங்கே இருந்தபடி என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தார். எகிப்தை ஜெயிப்பதே நிகழமை வந்தாகிவிட்டது. இப்போது திரும்பிச் செல்ல முடியாத சூழ்நிலையில் அதுவும் நல்லதுதான் என்று சுற்றி இருக்கிற மற்ற பகுதிகள் கைப்பற்றும் முயற்சிகளில் இறங்கியது அவருடைய படை. ஆனால் நிலைமை நெப்போலியனுக்கு சாதகமாக இல்லை. ஒரு பக்கம் இங்கிலாந்து படை அவருக்கு கடலில் வழங்கியிருந்தது, இன்னொரு பக்கம் அதுவரை எகிப்தின் சில பகுதிகளை ஆட்சி செய்து கொண்டிருந்த துருக்கியர்களுக்கு நெப்போலியன் மீது கோபம். எங்களுடைய பகுதிகளை ஆக்கிரமிப்பதற்கு நீ யார் என்று படையோடு கிளம்பி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் எகிப்திலிருந்து அதற்கு வடக்கே இருக்கும் சிரியாவை நோக்கி தன்னுடைய படைகள் செய்தனர் நெப்போலியன். அவருடைய நோக்கம் அங்கிருந்து ஏக்ரி கோட்டையை கைப்பற்றுவது. ஆனால் ஏக்ரி கோட்டையை சுலபமாக கைப்பற்றிவிட முடியவில்லை. பிரிட்டன் மற்றும் துருக்கிய படைகள் இணைந்து அவரை எதிர்த்தன. மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு சமாளிக்க முடியாமல் தோல்வியடைந்து பின்வாங்கிவிட்டது நெப்போலியன் படை. ஏக்ரி கோட்டைக்கு முற்றுகையின் முன்பும் பின்பும் பல இடங்களில் பிரெஞ்சு படைகள் துருக்கிகளை சந்திக்க நேர்ந்தது. இவற்றில் நெப்போலியனுக்கு ஒன்றிரண்டு வெற்றிகள் கிடைத்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அவரால் பெரிதாக எதையும் சாய்த்துவிட முடியவில்லை. எகிப்தில் வெற்றிகரமாக நடந்து பொருமக்கத்தை தொடங்கிய நெப்போலியன் அதன் பிறகு படிப்படியாக வலுவிழந்து வரிசையாக தோல்விகளை சந்திக்க தொடங்கியவர். பல இராணுவ காரணங்கள் உண்டு. இவற்றுக்கு நடுவே ஒரு தனிப்பட்ட காரணமும் இருக்கிறது. ஃபாலஸில் நெப்போலியன் மனைவி ஜோசப்பன் தன்னுடைய புதிய காதலனுடன் பல இடங்களில் சுற்றித் திரிவதாக அவருக்கு ஒரு செய்தி கிடைத்திருந்தது. அதோடு நிறுத்தாமல் நெப்போலியனின் பெயரை சொல்லி பதவியை தவறாக பயன்படுத்தி ஜோசப்பின் ஏகப்பட்ட பணம் சேர்ப்பதாகவும் இஸ்டம்போல் செலவழிப்பதாகவும் தகவல்கள் வந்திருந்தன. இவற்றில் எதை நம்புவது, எதை சந்தேகிப்பது என்று நெப்போலியனுக்கு தெரியவில்லை. பெரும் மனக்குழப்பம், வேதனைக்காலானால் அவர் ஒரு நாள் ஜோசப்பினை நினைத்து காதலுடன் புலம்பிக் கொண்டிருப்பார், இன்னொரு நாள் அவளை விவாகரத்து செய்தான் மறுவையில்லை என்று கர்ஜிப்பார். இரண்டிலும் அவர் உறுதியாக இருந்ததாக தெரியவில்லை. இந்த சமயத்தில் எகிப்தில் நெப்போலியனுக்கும் ஒரு சின்ன வீடு அமைந்திருந்தது. நெப்போலியனின் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கவில்லை. துருக்கியர்களை தன்னால் சமாளித்து விடும் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. சிரியாவை ஜெயிக்கலாம், இன்னும் வடக்கே சென்று மத்திய கிழக்கு ஆசியா முழுவதையும் கூட ஜெயித்துவிடலாம். அதன் பிறகு என்றைக்காவது பிரான்சுக்கு திரும்பித்தானே ஆக வேண்டும். அதற்கு வழியில்லாதபடி இங்கிலாந்து கப்பல்கள் கடலை ஆக்கிரமித்திருக்கின்றன. அப்படியானால் நெப்போலியன் காலம் முழுக்க இங்கே இருந்துவிட வேண்டியதுதானா? ஒரு விதத்தில் நெப்போலியன் அதற்கும் தயாராகவே இருந்தார். கடல் வழியே பிரான்சுக்கு தானே போக முடியாது, அதற்கு நிறைய திசையில் பயணம் செய்து இந்தியாவுக்கு போய்விடலாம். அங்கே திப்பு சுல்தான் உதவியுடன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் செய்யலாம் என்றெல்லாம் கூட யோசித்து பல வித திட்டங்கள் போட்டார். பல திசைகளிலிருந்தும் பிரச்சனைகள் அவரை அழித்து கொண்டிருந்தன. இந்த சூழ்நிலையில்தான் நெப்போலியன் ஒரு தவறு செய்தார். இன்று வரை நெப்போலியனை போர் வெறியர், கொடூரமான மனிதர் என்று வர்ணிக்கிறவர்கள் அவருக்கு எதிராக சுட்டிக்காடுகிற முதல் சம்பவம் இதுதான். துருக்கியர்களுடன் நெப்போலியன் ஏகப்பட்ட துண்டு துக்குடா போர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நேரம். அப்படி ஒரு சின்ன சண்டையில் பிரான்ஸ் ஜெயித்துவிட்டது. 2000 துருக்கி வீரர்கள் கைதிகளாக கைப்பட்டு விட்டார்கள். சண்டையில் ஜெயிப்பது நெப்போலியனுக்கு சந்தோஷம்தான். ஆனால் இத்தனை பொருட்களுக்கு கைதிகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வது?
ஏற்கனவே இங்கிலாந்து கப்பல் படையின் புண்ணியத்தில் பிரான்ஸிலிருந்து நெப்போலியன் படைக்கு எந்த உதவிகளும் வருவதில்லை. ஆகவே இருக்கிற உணவுப் பொருட்களை வைத்து தன்னுடைய வீரர்களுக்கு அரை வரை சாப்பாடு தான் போட முடிந்தது. பலவிதமாக யோசித்து பார்த்த பிறகு இந்த கைதிகளை தன்னால் காப்பாற்ற முடியாது என்று முடிவு செய்த நெப்போலியன் அவர்களை கொன்றுவிட உத்தரவிட்டார். உத்தரவு நிறைவேற்றப்பட்டது. 2000 வீரர்கள் என்னதான் போல் தோல்வியடைந்திருக்க வேண்டுமே? வேறு கதி இல்லாமல் உங்களிடம் சரணடைந்தவர்களை இப்படி கொண்டு வீழ்த்துவது நியாயமா? எதிர்ப்பாளர்களின் இந்த கேள்விகளுக்கு நெப்போலியன் ஆர்வலர்கள் பலவிதமாக பதில் சொல்லி சமாளிக்கிறார்கள். உதாரணமாக, தன்னிடம் பிடிபட்ட துருக்கிய வீரர்களிடம் இனிமேல் பிரான்ஸ் எதிர்த்து போரிடவில்லை என்று வாக்குறுதி பெற்றுக்கொண்டு நெப்போலியன் அவர்களை விடுவித்து விட்டார் என்கிறார்கள். பிறகு அவர்கள் மீண்டும் பிரெஞ்சு படைகளை எடுத்து போராட்டப்பட்டுதான் வாக்குறுதியை மீறி அவர்களை நெப்போலியன் கொண்டுவிட முடிவு எடுத்தாராம். இதெல்லாம் நிஜமா அல்லது கட்டுக்கதைகளா என்கிற ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருக்க, அப்போதைய சூழ்நிலையில் நெப்போலியனுக்கு வேறு வழி இருக்கவில்லை என்பதுதான் உண்மை. நெப்போலியனுக்கு உலகில் வேறு யாரையும் விட அவருடைய போர் வீரர்கள்தான் முக்கியம். அவரளவுக்கு படை வீரர்களின் நலன் கருதி இன்னொரு தலைவரை பார்க்கவே முடியாது. அதனால்தான் சரித்திரத்தில் மற்ற எந்த தலைவரை காட்டிலும் விசுவாசமான வீரர்கள் நெப்போலியனுக்கு கிடைத்தார்கள். எகிப்தில் துருக்கிகளுக்கு எதிராக நெப்போலியனுக்கு எந்த நிச்சயமான வெற்றியும் கிடைத்துவிடவில்லை. அடுத்த கடந்த திட்டங்களாக அவர் யோசித்து வைத்திருந்த எவற்றையும் அவரால் செயல்படுத்த முடியவில்லை. என்ன செய்யலாம் என்று கவலை ஆழ்ந்திருந்த அவருக்கு பிரான்சிலிருந்து ஒரு தகவல் வந்து சேர்ந்தது. அதை கேட்டதும் உடனடியாக பிரான்ஸ் திரும்ப வேண்டும் என்று முடிவெடுத்தார் நெப்போலியன். டியர் நெப்போலியன், நீங்கள் ஜெயித்து கொடுத்த பல பகுதிகளை ஆஸ்திரியர்கள் மீண்டும் கைப்பற்றிவிட்டார்கள். நீங்கள் கையெழுத்திட்ட சமாதான உடன்படிக்கைகளை எல்லாம் இத்தாலி காற்றில் துண்டு துக்கடா பண்ணிவிட்டது. பிரான்சுக்கு முன்பு வந்த அதே ஆபத்து இப்போது மீண்டும் எல்லை வழி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. உடனே கிளம்பி வாருங்கள் என்று பிரெஞ்சு இராணுவமும் நெப்போலியனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தது. ஆனால் அந்த கடிதம் நெப்போலியன் கைக்கு கிடைத்திட முன்பே அவருக்கு வேறு வழியாக தகவல் வந்திருந்தது. அதனால் இத்தாலி நிலைமை கேள்விப்பட்ட பிறகு நெப்போலியன் எகிப்தில் உட்கார்ந்திருக்க முடியவில்லை. ஆகவே தன்னுடைய பொருட்கள் அனைத்தையும் அடுத்த நிலை தளபதிகளிடம் ஒப்படைத்துவிட்டு ராத்திரியோடு ராத்திரியாக பிரான்ஸ் இருப்பதற்கான வழிகளை யோசிக்க தொடங்கினார். ஆனால் மத்திய தலைகள் முழுவதையும் இங்கிலாந்து கப்பல்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. மாப்பிள்ள நெப்போலியா, நீ எப்படி எங்கிட்ட தானே கப்பல் வரணும், அப்போ வச்சுக்கண்டா வேட்டையா என்று மாமன் நெல்சன் அவளோடு காத்து கொண்டிருந்தார். இந்த நிலைமையில் பிரான்ஸுக்கு எப்படி போவது அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படியாவது கள்ளதோணியிலாவது நான் ஃபாரஸுக்கு போயாக வேண்டும், அதுவும் உடனே என்றார் நெப்போலியன்.